ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுசாக வந்து புரியும். அன்னத்தின் ஆவியை நைவேத்தியமாக படைக்கும் அதிசய கோயில், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோயில்களில் அன்றாடம் சுவாமிக்கு வந்து செய்யப்படும் அர்ச்சனை, அபிஷேகம், நெய்வேத்தியங்களில் பழங்கள், உணவு வகைகள்னு எல்லாத்தையும் படைக்கிறது வழக்கம். ஒரு சில கோயில்களில் நடைபெறும் வழக்கம் வந்து மற்ற கோயில்களை விட ரொம்பவே வித்தியாசமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அப்படி ஒரு கோயிலில் வித்தியாசமாக சமையல் செய்யப்பட்ட உணவோட ஆவியை வந்து நெய்வேத்தியமாக வந்து படைக்கிறாங்க. இந்த கோயிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா வந்து ஆவுடையார் கோயில், புதுக்கோட்டை மாவட்டத்தோட வெள்ளாங்கரை கரையில் இருக்கும் ஆவுடையார் கோயில் என்னும் திருப்பெருந்துறை திருத்தலம். இந்த கோயில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலோட மூலவர் பார்த்தோம்னா வந்து அருள்மிகு ஆத்மநாத சுவாமின்னும் தாயார் அருள்மிகு யோகாம்பாள்னும் அழைக்கப்படுறாங்க. சைவ திருமுறைகளில் 8ஆம் திருமுறையான திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகர் பெருமான் தான் இந்த கோயிலை வந்து கட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலில் அன்னத்தோட ஆவியை தான் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. அதாவது பெரிய பாத்திரம் ஒன்றில் சாதத்தை சுட சுட சமைச்ச பின்னாடி அந்த சாதத்தை மூலஸ்தானத்தில் இருக்கிற அமுத மண்டபத்தில் இருக்கும் ஒரு பெரிய திட்டுக்கல், அதாவது அது வந்து அமுத படைக்கல்னு சொல்லுவாங்க, அது மேலே கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து முள்ளங்கி கீரையும் அதோட வந்து முள்ளங்கி கீரையும் பாகற்காயும் அதை சுற்றி தேன் குழல், அதிரசம், அப்பம் வடை இது எல்லாத்தையுமே வச்சு கதவை வந்து மூடி நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இங்கே வந்து ஆறு கால், அதாவது இந்த கோயிலில் வந்து ஆறு கால பூஜைகளும் ரொம்பவே நேர்த்தியாக வந்து நடைபெறுது. இதை அந்த அன்னத்திலிருந்து வரும் ஆவி தான் வந்து நெய்வேத்தியமாக வந்து கருதப்படுறதா சொல்லப்படுது. அதே போல் பார்த்தோன்னா வந்துட்டு சுமார் 3 அடி உயரம், 7 அடி நீளம், 6 அடி அகலம் கொண்ட இந்த அமுது படைக்கல்ல புழுங்கல் அரிசி சாதம் தான் படைக்கப்படுது. பொதுவாக வந்து மற்ற கோயில்களை வந்து பச்சரிசி வச்சு தான் வந்து அன்னம் அன்னம் வந்து சமைச்சு சாதம் வந்து சமைச்சு சுவாமிக்கு வந்து படைக்கிறது வழக்கமாக இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து புழுங்கல் அரிசி கொண்டு அன்னம் சமைச்சு சுவாமிக்கு வந்து படைக்கப்படுது. இந்த திருக்கோயிலில் குடி கொண்டுள்ள இறைவன் இறைவிக்கு வந்து பார்த்தோம்னா வந்துட்டு உருவங்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.